நீங்கள் இப்பொழுது கற்பக்குணை விரகத்தி விநாயகர் ஆலயத்தினுடைய முற்புறத்திலேயே விடைவிடாது பெய்த அடைமழை எவ்வாறு பாதிப்புக்கு உள்ளாக்கியிருக்கிறது என்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். கற்பக்குணை விரகத்தி விநாயகர் ஆலயத்தினுடைய தெய்வபதி புஷ்கரணி என்கின்ற அந்த ஆலயத்தினுடைய வடக்கு பக்கத்திலே அமைந்திருக்கின்ற தீர்த்தக்கேணியும் மழையினால் எவ்வாறு பாதிக்கப்பட்ட மேம்பனையும் நீங்கள் கட்டப்பட்டம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஒடுவில் குளத்திற்கு அண்மையில் காணப்படுகின்ற வயல் நிலங்கள் அனைத்தும் கடந்த 3 நாட்களாக பெய்த மழையின் காரணத்தினால் முற்று முழுதாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை கண்டுகொண்டிருக்கின்றீர்கள். அது மட்டுமல்லாது இந்த வீதியினால் நடமாடி செல்கின்ற மக்கள் பெரும் அசௌகரியத்தினை எதிர்கொண்டு வருகின்றனர். இந்த பாதையினால் முழங்கால் அளவிற்கு தண்ணி தேங்கி போக்குவரத்துக்கு பெரும் இடையூறாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற பிரதேசமானது ஒடுவில் பெரிய குளத்திற்கு அண்மையில் காணப்படுகின்ற நாகரம்பிரான் ஆலயமும் அதனை சுற்றியிருக்கின்ற வயல் நிலங்களும் முற்று முழுதாக நீரினால் மூழ்கியுள்ள நிலையில் தொடர்ந்து ஒடுவில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தினுடைய தெற்கு புற சூழலிலிருந்து உங்களுக்காக பதிவினை மேற்கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாது ஒடுவில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திலிருந்து தொலைவாக 200 மீட்டர் தொலைவிலே இருந்து இந்த காணொலியினை பதிவு செய்திருக்கின்றோம். தொடர்ந்து வருகின்ற பிரதேசமானது கற்பக்குணை விரகத்தி விநாயகர் ஆலயத்தினுடைய வடக்கு புறத்தில் இருக்கின்ற பயல் சார்ந்த இடங்களும் சில இடங்கள் குடிவாழ் மனைகளும் நீரிலே மூழ்கியுள்ளது. அது மட்டுமல்லாது விளைச்சல் நிலங்களும் முற்று முழுதாக நீரிலே மூழ்கிய இந்த காட்சியினை உங்களுக்காக தந்த வண்ணம் இருக்கின்றோம். ஆலயத்தினுடைய வடபால் அமைந்திருக்கின்ற சிறிய தடாகமானது அதாவது சின்ன குளம் என்று அழைக்கப்படுகின்ற கந்தரோடை கற்பக்குணை விரகத்தி விநாயகர் ஆலயத்திற்கு அருகே அமைந்திருக்கின்ற குளமும் அந்த மழையினால் எவ்வாறு நீர் நிரம்பி காணப்படுகிறது என்பதை உங்களுக்காக தந்த வண்ணம் இருக்கின்றோம்.